சினிமா பாருக்கு சித்ரா இல்லங்க அவங்க குரல் மாதிரி இருக்குங்க உங்க குரல் நான் கூட முதல்ல ஏதோ டேப் ரிகார்ட் பார்த்து நினைச்சேன் இப்பயாவது உங்களுக்கு மியூசிக் தெரியலன்னு ஒத்துக்கறீங்களா ஒக்கா நல்லா பாடுதுன்னு கண்டுபிடிச்சனே அப்பவே எனக்கு மியூசிக் தெரிதுன்னு தான் அர்த்தம் மியூசிக் ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல எல்லாருக்கும் தெரியும் ஆனா எந்த அளவுக்கு தெரியுதுன்னு பார்க்கணும் இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் ஓரளவுக்கு தெரியும் ஆனா உங்க அக்கா அளவுக்கு தெரியாது அக்கா இவரே ஒத்துக்கிட்டாரு
இவர தான் உங்கிட்ட கத்துக்கணும் ஆமாங்க நானும் முடிவு பண்ணிட்டேன் உங்களுக்கு தெரிஞ்ச சமாச்சாரலாம் நமக்கு சொல்லி கொடுங்க வேணா சம்பளம் எல்லாம் கொடுக்கறங்க சம்பளம் என்ன முக்கியம் இல்ல எங்க அப்பா அம்மாவோட சம்மதம் தான் முக்கியம் நாளைக்கு நான் உங்க வீட்டுக்கு வர போற கோலத்தை பார்த்து உங்க அப்பா அம்மா அசந்து போய் பாட்டுக்கு மட்டும் இல்ல மத்தது எல்லாத்துக்குமே சம்மதம் சொல்ல போறாங்க பாரு பருத்தி கொட்டை புண்ணாக்கெல்லாம் விலை ஏறி போச்சு இனிமே மாட்டுக்கு இதெல்லாம் வைக்கவே முடியாது போல் இருக்க கல்யாணி இந்த பரதேசி பைய மாடு பருத்தி கொட்டையும் புண்ணாக்கையும் திங்கிதே தவிர பாலே கொடுக்க மாட்டேங்குதா புரியுது புரியுது நீங்க எதை குட்டி காட்டுறீங்கன்னு தினம் காப்பியும் பலாரும் இங்க இருந்து போகுத வழிய அந்த ஆபீசர் பையன்கிட்ட இருந்து எந்த முன்னேற்றத்தையும் காணுமே அதுதானே அது அந்த பையன் மேல குத்தம் இல்லைங்க நம்ம பொண்ணு மேலதான் நம்ம பொண்ணு மேலயா ஆமா பின்ன அந்த பையனை கவர்ற மாதிரி நாலு கெஞ்சல் நாலு கொஞ்சல் அதெல்லாம் வேண்டாமா ஏண்டி இதெல்லாம் போய் நானா சொல்லி கொடுக்க முடியும் நான் சொல்லி கொடுத்தேங்க வரலையா ஏங்க வரலாங்களா அதான் உள்ளதா வந்துட்டிய அப்புறம் என்ன வரலாமா வாய எங்களுக்கு என்ன பயமா என்னங்க வரலாங்களா வாங்க வாங்க அப்பா தம்பி இப்பதான் ஒரு முடிவோட வந்திருக்காரு போட்டிருக்க டிரஸ் பார்த்தாலே தெரியுதுங்க நானும் ரொம்ப நாளா யோசிச்சு பாத்தங்க அடிக்கடி உங்க பொண்ணை பாக்குறேன் அதனால அதுகிட்டே கத்துக்கிட்டு முடிவு பண்ணிட்டேங்க தப்பா நினைச்சுக்காதீங்க நம்மளோட உங்க பொண்ணு நல்லா பாட்டு பாடுது இல்லையா அதனால அதுகிட்டே பாட்டு கத்துக்கிட்டு முடிவு பண்ணிட்டேன் அப்படியா என்னங்க நம்ம பொண்ணை தம்பி கிட்ட தானே பாட்டு கத்துக்க அனுப்பிச்சோம் இப்ப தம்பியே அவகிட்ட பாட்டு கத்துக்க போறாராம் கச்சேரி பண்ற அளவுக்கு கத்துக்கணும்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கோயிலே ஆரம்பிக்கலாம் சங்கீதத்தில் என்னுடைய சேவை இங்கு தேவை தேவை
பாட்டில் உள்ள சங்கதியம் மானே 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 கேட்டவின்பு பதில சொல்லு தேனே 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 பாட்டில் உள்ள சங்கதியம் மானே 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 கேட்டவின்பு பதில சொல்லு தேனே நாடிருக்கும் நிலைமையில பாட்டு ரொம்ப தேவை தேவை நாடிருக்கும் நிலைமையில சுதியிலும் பாடும் குரல் இருக்கு ஒரு வீரம் அதை பாடவா எது கருணை அதை சொல்லவா சனிதாப சனிதாப நாடிருக்கும் நிலைமையில பாட்டு ரொம்ப தேவை தேவை சங்கீதத்தில் என்னுடைய சேவை இங்கு தேவை தேவை பாட்டில் உள்ள சங்கதியம் மானே 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 கேட்டபின்பு பதில சொல்லு தேனே 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 நாடிருக்கும் நிலைமையில பாட்டு ரொம்ப தேவை தேவை சங்கீதத்தில் என்னுடைய சேவை இங்கு தேவை தேவை பாட்டில் உள்ள சங்கதியம் மானே 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 கேட்டபின்பு பதில சொல்லு தேனே 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 பாட்டில் உள்ள சங்கதியம் மானே 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 கேட்டபின்பு பதில சொல்லு தேனே இந்த சமயத்துல இந்த இடத்துல என்ன இது அநியாயம் நாங்க வேலைக்காரங்க சார் இதெல்லாம் எங்களுக்குள்ள சகஜம் ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா போறது எனக்கு சகஜம் இல்ல இந்த எஸ்டேட்டுக்குள்ள என்ன தப்பு தண்டை நடந்தாலும் அதுக்கு நான் தான் பதில் சொல்லணும் இன்னொரு நாளைக்கு நீ இந்த மாதிரி ஏதாவது பண்றத நான் பார்த்தேன்
அந்த நாள் தான் நீங்க வேலை பார்க்கற கடைசி நாள். பி கேர்ஃபுல். சிகாமணி அவன் நாட்டுல ஒன்ன கட்டினே படாத பாடு படுறான், நீ எப்படி ரெண்டு வச்சு சமாளிக்கிற? அப்படி ஒண்ணு சிரமம் இல்லைங்க, ஏன்னா ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சிங்க. அப்படியா? எப்படி ரெண்டு பேரும் மடக்கன? மூத்தவளுக்கு 8 வருஷமா குழந்தை விட்டு கிடையாது, எங்க வேற ஒருத்தி நான் கட்டிக்கணும்னு அவ தங்கச்சியே எனக்கு கட்டி வச்சிட்டான். உனக்கு பயங்கர லக் தான். நீங்க வேற, நான் படுற கஷ்டம் எனக்கு இல்ல தெரியும். கஷ்டமா? என்ன மாதிரி கஷ்டம்? ரெண்டு பொண்டாட்டியுமே மடச்சாம்பிராணிங்க, என்ன உபசரிக்கிறதா நினைச்சு ஒருத்தி மாத்தி ஒருத்தி என்ன படாத பாடு படுத்துறாளுங்க. இப்படித்தான் பாருங்க, ஒரு நாளு பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவளவாயில் புன்னகை சிந்தி கோலமயில் போல் நீ வந்தாயே. போது ஏண்டி வாளாடணும்? என் மச்சானுக்கு நான் தான் பலகாரம் கொடுப்பேன். என் உரிமையில தலையிட்ட ஜாகிரத. என்ன இந்த விட்டு வெட்டுறா? இருங்க இருங்க, நான் வரேன். எனக்கு மட்டும் நீங்க புருஷன் இல்லையா? நான் வச்ச இட்லி ஆகாதா? அடி உங்க சண்டை அப்புறம் வச்சுக்கடி, எனக்கு பசிக்குது, சாப்பிட விடுங்கடி. ரெண்டு கழுதிங்களை கட்டி இருக்கலாம், மூதேவிங்களா? தரையில கிடக்கிறதெல்லாம் வலிச்சு தின்னுங்கடி, நான் வேற இடம் பாத்துக்கிறேன். இப்ப புரியுதுங்களா என் கஷ்டம்? யோ, உன் கதையை கேட்ட பிறகு எனக்கு ஒரு பொண்டாடி கட்டிக்கிறதுக்கே பயமா இருக்கு. இதுக்கே பயந்துடாதீங்க, இன்னும் நிறைய இருக்கு, நேரம் கிடைக்கும் போது அப்ப அவுத்து விடுறேன். இப்போதைக்கு இதோட இருக்கி கட்டு, வேலையை பார்ப்போம்.